இந்த கல்லூரி முதல்வர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். அதாவது இந்த கல்லூரிக்கு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான விடுதி கட்டடம், பல்வேறு கருத்தரங்கங்கள் ஆய்வரங்கங்கள் நடத்த ஏதுவா ஒரு கருத்தரங்க கூடம் கட்டித்தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கார். அவருடைய கோரிக்கை ஏற்று கோவை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கான விடுதி கட்டடமும் கருத்தரங்க கூடமும் கட்டித்தரப்படும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும். வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போகிற திட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட திட்டமாக உருவாக்கியிருக்க தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரு மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மார்ச் 9 கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ₹1000 வழங்கும் இந்த திட்டம் கோவை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் தொடங்கப்பட்டது. ஏற்கனவே அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ₹1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து ஆண் மாணவர்களுக்கும் இதேபோன்ற உதவித்தொகை வழங்கும் திட்டமாக தமிழ் புதல்வன் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்வான மாணவர்களின் வங்கிக் கணக்கில் உடனடியாக ₹1000 செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 328,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் இதற்காக தமிழக அரசு ₹360 ஒதுக்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. தமிழ் புதல்வன் திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு பொன்முடி அவர்களை, திரு ஏவா வேலு அவர்களை, திரு முத்துசாமி அவர்களை, திருமதி கீதா ஜீவன் அவர்களை, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை, கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களை, திரு ஈஸ்வரசாமி அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரியார் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை, தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ்மினா ஐஏஎஸ் அவர்களை, செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களை, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்திகுமார் ஐஏஎஸ் அவர்களை, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை, அரசு உயர் அலுவலர்களே, வருகை தந்துள்ள மாணவர்களின் பெற்றோர்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கல்லூரியில் நுழைந்தவுடன் நீங்கள் கொடுத்த எனர்ஜி, அந்த வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நான் இங்கே வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்கள் வங்கிக் கணக்கில் இந்த மாதத்துக்கான ₹1000 பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன். உங்களுக்கு கிடைச்சதா? மெசேஜ் வந்துச்சா? மகிழ்ச்சியா? நன்றி, நன்றி. நாள்தோறும்
ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும். வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போகிற திட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட திட்டமாக உருவாக்கி இருக்க தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரு மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன். இந்த திட்டத்தால் தமிழ்நாடு முழுக்க பயன்பெற போகிற மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம். ஏன்னா இது அன்பான மக்கள், பாசமான மக்கள், சேவை மனப்பான்மையான மக்கள் வாழும் பகுதி இது. தொழில்துறையில் சிறந்த மண்டலம் இது. இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் மண்டலம் இது. பழமையும் புதுமையும் கலந்த பகுதி இது. இங்கு இருக்கிற மக்கள் பெரியவங்களை மதிக்கிறது, விருந்தோம்பல் உள்ளிட்ட நற்பண்புகளை சிறந்து விளங்குறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகளில் மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருது. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலம்னு சொல்கிற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால அது சமூக நீதிக்கான அரசு. பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நீதியை நோக்கிய நம்மோட பயணத்துக்கான அடித்தளம். அதனால தான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து செய்கிறோம். பொருளாதார விடுதலைன்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம். சொன்னபடிய முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்த விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். விடியல் பயணத்தை இதுவரை 518 கோடி முறை பெண்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதேபோல் மகளிர் வாழ்வுக்கு விடியல் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டம் மூலம் 1 கோடி 15 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். கல்வி உரிமைன்னு எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம், இந்த திட்டத்தால 2,73,000 மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க. அடுத்து நம்மோட பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம். இதுவரை 28 லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம். மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம், 3,28,000 மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்பெறாங்கள, எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்களா இல்லையா? அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதல்வன் திட்டம்.
அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்க போகிறோம். உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பொருந்தும். கலை அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள், 4 ஆண்டுகள் படிக்கிற பொறியியல் கல்வி பட்டப்படிப்புகள், 5 ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள், 3 அல்லது 4 ஆண்டு படிக்கிற சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முடித்து தொழில் பயிற்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்து மூலமாக 3,28,000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மாதந்தோறும் 1000 ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரானா ஒரு தந்தை நிலையிலும் உங்க குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து மாணவ கண்மணிகளாகி உங்களுக்கு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம். இதன் மூலமா நீங்க அடைகிற வளர்ச்சியை அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிப்பேன். இந்த விழா நடந்துகிட்டு இருக்கிற கோவை அரசு கல்லூரி 173 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கல்லூரியில 6,500 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. இந்த கல்லூரி முதல்வர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார், அதாவது இந்த கல்லூரிக்கு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான விடுதி கட்டடம், பல்வேறு கருத்தரங்குகள் ஆய்வரங்குகள் நடத்த ஏதுவா ஒரு கருத்தரங்க கூடம் கட்டித்தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கார். அவருடைய கோரிக்கை ஏற்று கோவை அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கான விடுதி கட்டடமும் கருத்தரங்க கூடமும் கட்டித்தரப்படும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதலாவது, நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, 2030 ஆம் ஆண்டு அந்த 30ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும். இதன் மூலம் வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகளுக்கு இணையான கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு உயரும். 2வது, எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது. கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும். நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பல பயின்று வாழ்க்கையில சிறக்கணும். இதுதான் என்னுடைய கனவு. இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையாக உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கியிருக்கேன்.
மாணவ கண்மணிகளான நீங்க எல்லோரும் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கணும். படிச்சு நல்ல உயரங்கள் அடைஞ்சு உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடணும். வறுமையில்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை நாம வருங்காலத்தில் உருவாக்கணும். உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும். மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது. தடங்கள் ஏற்பட்டா அதை உடச்செறிஞ்சு மாணவர் சமுதாயம் வெற்றி பெறணும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. ஒலிம்பிக்ல பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா அவர் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார். ஒன்ன மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தடைகள் என்பது உடைத்தெறியத்தான். தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. வெற்றி ஒன்றே உங்க இலக்கா இருக்கணும். அதை குறி வையுங்க, நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும். உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை விட அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி உங்க பெற்றோர், உங்க குடும்பம் மட்டுமல்ல என்னோட திராவிட மாடல் அரசும் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. வாழ்க்கையில பல வெற்றிகளை பெறப்போகும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். நன்றி.